என்னங்க உங்களுக்கு பிரச்சனை, புத்தகத்துக்கு என்ன பிரச்சனை, புத்தகம் வாங்கி படிச்சிங்களான்னு கேட்டேன். இல்லை நான் அந்த ஆர்எஸ்எஸ் நபரை சார்ந்தவர், அதனால் அந்த புத்தகம் நீங்கள் இப்படி போடக்கூடாதுன்னு கேட்டார். அதனால் அகற்ற முடியாதுங்க, என்ன பிரச்சனைன்னு கேட்டேன். அவர் வந்து என்னென்னமோ பேசினார், நீங்கள் அந்த கைக்கூலி இந்த கைக்கூலின்னு பேசினார். சரிங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை, புத்தகம் தப்பாக இருந்தால் வழக்கு போடுங்க. நிர்வாகத்துலேருந்து ஒரு 10 நிமிஷம் கழித்து வந்து என்னை பார்த்துட்டு, இது மாதிரி நீங்கள் புத்தகம் வைக்க வேணாம் அவங்க சொல்ல ரெக்வஸ்ட்டாக, இது புத்தகத்தை மட்டும் புத்தகத்தோடு அந்த அட்டைப்படம் வெளியே மாட்டியிருக்கு, அது மட்டும் எடுக்கணுன்ற மாதிரி சொல்கிறாங்க, அழுத்தம் கொடுக்குறாங்க எங்களுக்கு. பிறகு நான் தொடர்ந்து திரும்பி அகற்றணும்னு அழுத்தம் கொடுத்தாங்க. அழுத்தம் கொடுக்கும்போது என்ன சொன்னார்னா, கூட அந்த உதவியாளர் கோ வீரமணி வந்து என் கையை பிடிச்சி விழுத்து, இப்போ எடுக்கிறியா இல்லை இந்த புகைப்படத்தை எடுக்கிறியா இல்லை ஸ்டேஷனுக்கு வரியான்னு சொல்லிட்டு சத்தம் போட்டு வன்முறையாக ஒரு ரவுடி மாதிரி நடந்துக்கிட்டாரு. என் கையை பிடிச்சி துபா ஸ்டேஷனுக்கு அப்படின்னு வேகமாக கையை பிடிச்சி எடுத்தாரு. நான் நகர்ந்தேன், அவர் கையை எடுத்துட்டாரு. இந்த ஒரு சட்டமும் கிடையாது, ஒரு காவல்துறை நடந்துக்கவும் முடியாது, எப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. நடந்தது அவங்கள்ட்ட தெரியப்படுத்தினேன். பிறகு அதே புகைப்படத்தை அவங்களே மேலே ஓட்ட சொல்லிட்டு ஒட்டிட்டு தொடரும் போயிட்டாங்க. ஆர்எஸ்எஸ் இந்த போக்கை கடை தவிர்க்கணும், காவல்துறை இந்த போக்கை தவிர்க்கணும், இல்லைனா மக்கள் வந்து கவனிப்பாங்க, நெருக்கடிகள் ஒன்றாகும். நன்றி, வணக்கம். வணக்கம் தோழர், பேர் புகழ். இந்த நிமிர் பதிப்பகம், நம்ம ஈரோடு அரசு புத்தக கண்காட்சியில் வந்து பங்கேற்றிருக்கோம். நிமிர் அரங்கு நம்பர் 59. இங்கே வழக்கம் போல் ஆகஸ்ட் 4-15 வரை புத்தக கண்காட்சி காலை 11 மணியிலிருந்து இரவு 9:30 வரைக்கும் நடக்குது. அந்த புத்தக கண்காட்சி நம்மளும் பங்கேற்றிருக்கோம். வழக்கம் போல் புத்தகங்கள் பல்வேறு மாவட்டங்களை போட்டிருக்கோம். தமிழ்நாடு முழுவதும் ஒரு 20-க்கும் மேற்பட்ட மாவட்டங்களை பங்கேற்றிருக்கோம். ஒரு 8 வருஷமாக பதிப்பகத்துறையை நம்ம இயங்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும் பட்சத்தில் ஈரோடு புத்தகத்தில் இருக்கும் அப்படி தான் வந்தோம். இங்கே வரும்போது நம்மளோட நிமிர் பதிப்புகளை பார்த்தீங்கன்னா முற்போக்கான புத்தகங்கள் நிறையா தொகுத்துருப்போம். இதை தேடி நிறையா வாசகர்களும் வருவாங்க, மக்களுக்கு ஓரளவுக்கு தெரியக்கூடிய ஒரு புத்தகம் நாங்கள் நடத்திட்டு வரோம். பட் இந்த புத்தகத்தில் என்னென்னா, நாங்கள் புத்தகம் புது புத்தகம்லாம் கொண்டு வந்திருப்போம். அந்த புத்தகத்தோட அட்டைப்படம் ஃப்ரண்ட் ரேப்போடு நம்ம வெளியே மாட்டியிருப்போம், புத்தகமும் டிஸ்பிளே பண்ணி வச்சுருப்போம். கடந்த 6-ஆம் தேதி இரவு 9 மணி இருக்கும், புத்தகம் வெளியே அடிக்கி வச்சுருந்தோம். ஒரு ஆர்எஸ்எஸ் சம்மந்தமான ஒரு புத்தகம், அது வரலாற்று ரீதியாக வழக்குகளின் அடிப்படையில் தகவலின் அடிப்படையில் தொகுத்து ஒரு புத்தகம். அந்த புத்தகத்தை வந்து ஒரு சில நபர் வந்து கேட்டாங்க, ஏன் இதுமாதிரி போட்டிருக்கீங்க புத்தகத்துக்கு பேர் அப்படின்னு கேட்டாங்க. என்னங்க உங்களுக்கு பிரச்சனை, புத்தகத்துக்கு பேர் என்ன பிரச்சனை, புத்தகம் வாங்கி படிச்சிங்களான்னு கேட்டேன். இல்லை நான் அந்த ஆர்எஸ்எஸ் நபரை சார்ந்தவர், அதனால் அந்த புத்தகம் நீங்கள் இப்படி போடக்கூடாதுன்னு கேட்டார். மேலே போஸ்ட்டு புத்தகத்தோட ஃப்ரண்ட் ரேப்பர் போஸ்ட்டு ஒட்டியிருந்தோம். அந்த போஸ்ட்டு நீங்கள் அகற்றணும்னு வந்து கொஞ்சம் பரவாயில்ல கேட்டார். அதனால் அகற்ற முடியாதுங்க, என்ன பிரச்சனைன்னு கேட்டேன். அவர் வந்து என்னென்னமோ பேசினார், நீங்கள் அந்த கைக்கூலி இந்த கைக்கூலின்னு பேசினார். சரிங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை, புத்தகம் தப்பாக இருந்தால் வழக்கு போடுங்க, நானும் சேர்ந்து வழக்கு போடுறேன், சந்திப்போம். தப்பாக இருந்தால் கருத்து சொல்லுங்கள், தெரியப்படுத்துங்க, நீங்கள் என்ன இது மாதிரி பேசுகிறீங்கன்னு சொன்னேன். உங்கள் நம்பர், என்ன நம்பர் கேட்டார், நான் இனிமேல் பதிவுக்கு நம்பர் கொடுத்தேன். அவர் நம்பர் கேட்டதுக்கு அவர் கொடுக்கல. போகும்போதே நாளைக்கு ஆளுக்கு வருவாங்க, இது எப்படி நீங்கள் எடுக்கிறீங்கன்னு பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டே போனார். மறுநாள் காலை 7-ஆம் தேதி காலை நான் ரெகுலராக கடை திறப்போம். கடை திறந்து ஒரு 11 மணிக்கு மேலே உட்காந்துட்டு இருக்கும்போது காவல்துறைன்னு சொல்லிட்டு ஒரு எஸ்ஐ, மெய்யழகனா மெய்யப்பனா சரியாக தெரியல, அன்யூனிஃபார்மில் வந்தார். வந்து என்ன நடந்ததுன்னு கேட்டார். என்னோடய தகவல் கேட்டார், எதுக்கு தகவல் கொடுக்கணும்னு கேட்டேன். இது மாதிரி குழுவில் தகவல் போயிட்டுருக்கு, அதுக்காக எடுக்க வந்திருக்கோம், கொடுங்கண்ணா. என்ன எனக்கு புரியலன்னேன், எது வந்தாலும் எங்கள் ஓனர்கிட்ட பேசிங்கன்னு அவர் நிமிர் பதிவுத்தோட நம்பர் கொடுத்தேன். கொடுத்து அவரும் பேசினார், பேசிவிட்டு அவர் போயிட்டார். அவர் கூடயே 2 காவல்துறை சீருடையில் வந்திருப்பாங்க போல். போகும்போது அவர் இப்படி போகிறாரு, பிறகு 2 பேர் பார்த்துட்டு கடையை பார்த்துட்டு திரும்பி போயிட்டாங்க. ஒரு 10 நிமிஷம் கழித்து நிர்வாகத்தில் போய் அழுத்தம் கொடுத்துருக்காங்க போல். நிர்வாகத்தை சேர்ந்த ஒரு தோழரிடம் வந்து என்ன பண்ணுறேன், இந்த மாதிரி போஸ்ட் ஒட்டியிருக்காங்க, அழுத்தம் கொடுத்துருக்காங்களா அப்படின்ற மாதிரி நிர்வாகத்துலேருந்து ஒரு 10 நிமிஷம் கழித்து வந்து என்னை பார்த்துட்டு, இது மாதிரி நீங்கள் புத்தகம் வைக்க வேணாம் அவங்க சொல்ல ரெக்வஸ்ட்டாக, இது புத்தகத்தை மட்டும் புத்தகத்தோடு அந்த அட்டைப்படம் வெளியே மாட்டியிருக்கு, அது மட்டும் எடுக்கணுன்ற மாதிரி சொல்கிறாங்க, அழுத்தம் கொடுக்குறாங்க எங்களுக்கு. கியூ பிரான்ச் லெவல்லேருந்து தகவல் போய் இந்துத்துவ அமைப்புகள்லாம் போராட்டம் நடத்துகிற மாதிரி ஏதோ சொல்கிற மாதிரி அழுத்தம் கொடுக்குறாங்க. நம்ம இந்த மக்கள் சிந்தனை பேரவையை கடுமையான முறையில் சில விஷயங்களை எதிர்கொண்டு சிறப்பான முறையில் வருஷம் வருஷம் பண்ணிட்டு வரோம். ரொம்ப ஒரு நெருக்கடியான நேரத்தில் இருப்போம், இது மாதிரி சில விஷயங்கள்லாம் நடக்குது, நம்ம இதுக்கு கொஞ்சம் அழுத்தங்கள்லாம் வருதுன்ற மாதிரி ரெக்வஸ்ட்டாக கேட்டார். அவர் எடுக்கணும்லாம் கட்டாயப்படுத்தலை, ரெக்வஸ்ட்டாக கேட்டார். நான் இந்த நிமிர் பதிப்பத்தை சார்ந்த தோழர்கிட்ட ஃபோன் பண்ணி கொடுத்தேன், அவர் பேசினார். பேசுனதுக்கு தோழரும் எடுக்க முடியாது தோழர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. தோழரும் போயிட்டாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. போயிட்டு ஒரு 1/2 மணி நேரம் கழித்து வந்து காவல்துறையை சார்ந்த இன்ஸ்பெக்டர்னு நினைக்கிறேன், இன்ஸ்பெக்டர் வந்து பா சண்முகம் அவர் பேர், கூட வந்த உதவியாளர் ஒருத்தர் வந்திருப்பார். அவர் பேர் வந்து கோ வீரமணி. அந்த வீரமணின்ற நம்பர் வந்து துண்டு மாலை போட்டதான் நினைக்கிறேன்,
காவி துண்டு போட்டு நெத்தியில் போட்டு வச்சுன்னு வந்தார். ஷூ அணியில் வந்து பார்த்துட்டு என்னங்க இப்படி போட்டிருக்குன்னு கேட்டார். என்ன விஷயம்னு கேட்டேன், என்ன பண்ணிகிட்ருக்குன்னு கேட்டாங்க. இது மாதிரி எஸ்பி ஆஃபீஸ்லேருந்து தகவல் அனுப்பிச்சு போய் பாருங்கன்றாங்க. என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, என்ன இதுமாதிரிலாம் போடுறீங்க, இதுமாதிரிலாம் நீங்கள் எப்படிங்க போடலாம் அப்படின்ற மாதிரி கேட்டார். என்ன பண்ணிகிட்ருக்கீங்க ஒரு மிரட்டுற மாதிரி தோணியில் போட்டு பேசிவிட்டு, இது நீங்கள் அந்த புகைப்படத்தை நீங்கள் அகற்றணும் அகற்றுங்கன்னாரு. அகற்றலாம் முடியாதுங்க, நாங்கள் வேலை செய்கிறோம், என்ன விஷயம்னு சொல்லுங்கள், நான் முடிவெடுக்க முடியாது, நான் பேசிவிட்டு சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னேன். இப்போ அகற்றே தீரணும்னு சொன்னாங்க, என்னால் எடுக்க முடியாதுங்கன்னு சொன்னேன். பிறகு நிமிட் பத்து பேர் தோழருக்கு நான் கால் பண்ணி கொடுத்தேன், அவங்க பேசுனாங்க, அவங்களும் எடுக்க முடியாதுன்னு சொன்னாங்க. அவங்கள்ட்டையும் எதையோ நீங்கள் எடுக்க முடியாது, நீங்கள் வழக்காக கொடுங்க, நாங்கள் அவர் இன்ஸ்பெக்டர் பேசுனாலும் தெரியாது, இது மாதிரி பேசுனாங்க. வழக்காக நாங்கள் கொடுக்குறோம், பிறகு நீங்கள் நீங்கள் என்ன முடிவு எடுக்கணும்னு பண்ணுங்கன்னாரு. நீ வழக்கு கொடுக்குறதுனா என்ன தான் கொடுக்கணுன்ற மாதிரி அவர்கிட்ட ஒரு மாதிரி வன்முறை மாதிரி பேசிட்டார் போல். பிறகு அவர் என்ன சொன்னார்னா, நீங்கள் பார்த்துக்கோங்க எடுக்காதீங்கன்னு சொல்லிவிட்டு ஃபோனை வச்சுட்டாரு. பிறகு நான் தோழருக்கு திரும்பி அகற்றணும்னு அழுத்தம் கொடுத்தாங்க. அழுத்தம் கொடுக்கும்போது என்ன சொன்னார்னா, கூட அந்த உதவியாளர்கோ வீரமணி வந்து என் கையை பிடிச்சி விழுத்து, இப்போ எடுக்கிறியா இல்லை இந்த புகைப்படத்தை எடுக்கிறியா இல்லை ஸ்டேஷனுக்கு வரியான்னு சொல்லிட்டு சத்தம் போட்டு வன்முறையாக ஒரு ரவுடி மாதிரி நடந்துக்கிட்டாரு. என் கையை பிடிச்சி இழுத்து வா ஸ்டேஷனுக்கு அப்படின்னு வேகமாக கையை பிடிச்சி இழுத்தாரு. நான் நகர்ந்தேன், அவர் கையை எடுத்துட்டார். அப்புறம் எங்கள் தோழருக்கு நான் நிமிர்பதிப்பு தோழருக்கு வந்து தெரியப்பட்டிருந்த விஷயத்தை அவர் ஒன்றும் சொல்லலை. பிறகு நான் வேறு வழி இல்லாமல் நான் எடுக்க வேண்டிய சூழல் ஆகிடுச்சு, யாருமே இல்லை, நானும் கடையில் இருக்கேன். என்னை கொண்டுட்டு போனாக்க அவங்களுக்கு அவங்க நடந்துக்கிறது வேறு மாதிரி இருந்ததுனால கடையில் யாரும் இல்லை, இப்போதைக்கு எடுப்போம் பிறகு பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு இப்போதைக்கு மட்டும் எடுத்தேன். பிறகு அந்த தகவல் வந்து எங்களுடைய நிமிர்பதிப்பு தோழருக்கு தெரியப்படுத்தினேன். தெரியப்படுத்த சரி நீங்கள் இருக்கும் தோழர், பிறகு ஒட்டிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. பிறகு தோழர் தகவல் தெரிவித்து பிறகு தோழர் வந்தார். சுந்தரமூர்த்தி நிமிர் பதிப்பதின் பொறுப்பாளர் வந்து பார்த்துட்டு ஒட்டுங்கன்னு சொல்லிட்டு அவர் கூட சண்முகம் ஒரு தோழர் வந்தாங்க, திராவிட கழகத்தை சேர்ந்த தோழர் அவர். அவரும் சேர்ந்து நீங்கள் ஒட்டுங்க, அது எப்படி பதிப்பகத்துக்குள்ளே வந்து அவங்க இந்த மாதிரி பண்ணலாம், எந்த ஒரு சட்டமும் கிடையாது, ஒரு காவல்துறை நடந்துக்கவும் முடியாது, எப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. நடந்தது அவங்கள்ட்டையும் தெரியப்படுத்தினேன். பிறகு அதே புகைப்படத்தை அவங்களே மேலேயே ஒட்ட சொல்லிவிட்டு ஒட்டிட்டு தோழரும் போயிட்டாங்க. பிறகு தகவல் வந்து நியூஸில் பார்த்தேன், இது மாதிரி தமிழ்நாடு அரசு ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்கு, அவங்கள வந்து வேற ஒரு இதுக்கு மாற்றிருக்காங்க, துறைக்கு மாற்றிருக்காங்கன்ற மாதிரி. இந்த சமயத்தில் தமிழ்நாடு அரசுக்கு வந்து நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். அந்த நபர் அந்த காவல்துறை நடந்து கொண்டது வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு ஆர்எஸ்எஸ் நபர் வந்து அவர் நடந்து கொண்ட மாதிரி தான். ஒரு ஆர்எஸ்எஸ் நபர் கூட இந்த அளவுக்கு வந்து பண்ண மாட்டாங்க, கேட்டுட்டு போயிடுவாங்க, சரியான பதிலை கேட்டுட்டு நாங்களும் கொடுத்துருவோம், அவங்க போயிடுவாங்க. வழக்கமாக 20க்கும் மேற்பட்ட ஊரில் பங்கெடுத்துருக்கோம், அப்படி தான் நடந்திருக்கு. ஆனால் இவங்க வந்து காவல்துறை வந்து வன்முறையை எடுன்னு சொல்கிறாங்க. அது எப்படி இப்போது நம்ம எடுக்கிறோம் எடுத்துக்காத வேறு, பட் நம்ம ஓரளவுக்கு பதிப்பகம் வச்சுருக்கோம் நடத்தணும் ஒரு சில விஷயங்கள் தெரியும். ஆனால் சாமானிய பொதுமக்கள் இடத்துல இவங்க ஒரு பிரச்சனைனா எப்படி அணுகுவாங்க அப்படின்ற மாதிரி அவரோட தோணியில் எனக்கு சில விஷயங்கள் புரிஞ்சது. அப்படி இருக்கும் பட்சத்தில் எனக்கு ஒரு அச்ச உணர்வெலாம் ஏற்பட்டது, நம்மளுக்கே எப்படி பண்ணாங்களே, சாமானிய மக்கள் ஏதாவது ஒரு விஷயம் ஏதாவது வழக்க போகிறாங்க, அவங்க எந்த அளவுக்கு பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி. இந்த காவல்துறைக்கு நபர்கள் வந்து ஆர்எஸ்எஸ் சார்ந்த சிந்தனைகள் எடுத்துக்கொண்டு ஒரு வன்முறையாக ஒரு ரவுடி கிரௌடி பண்ண மாட்டாங்க, ஆனால் ஒரு வன்முறையான விஷயத்தில் ஈடுபடுறாங்க. மக்கள் வரி பணத்தில் தான் சம்பளம் வாங்குறாங்க, ஆனால் மக்களுக்கு எதிரான சிந்தனை உள்ள இந்த மாதிரி போக்கு கடைப்பிடிக்கிறாங்க. இதை வந்து இனி இருக்கக்கூடிய காவல்துறைகள் வந்து தவிர்க்கணுன்றதை நான் வேண்டுகோளாக வைக்கிறேன். இனிமேல் இது மாதிரி இருக்கக்கூடிய சில விஷயங்கள் வந்து இப்போ இதே அரங்கில் வந்து 230 ஸ்டால் இருக்குது. இந்த 230 ஸ்டாலும் ஆர்எஸ்எஸ்க்கு எதிரான ஆர்எஸ்எஸ் சம்பந்தமான ஆதரவான புத்தகங்கள் எல்லாமே இருக்குது. நம்மளோ மற்றவங்களோ மெத்தா முற்போக்கான அமைப்புகள் சொல்லக்கூடிய பல்வேறு இயக்கங்கள் மக்கள் சார்ந்த அமைப்புகள் இருக்குது, யாரும் கேட்கறதில்ல எடுங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கு எதிரான கருத்துகளுக்கு எதிரான மற்ற கருத்துகள் சார்ந்த ஒரு புத்தகம் தான் வைக்கிறாங்க தவிர்த்து போய் வன்முறை எடுங்கலாம் சொல்கிறது இல்லை. ஆர்எஸ்எஸ் இந்த போக்கை கடை தவிர்க்கணும், காவல்துறை இந்த போக்கை தவிர்க்கணும், இல்லைனா மக்கள் வந்து கவனிப்பாங்க, தடுப்பறிகள் உண்டாகும். நன்றி, வணக்கம்.